அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி, பொய்யுரைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமது கண் காணாத ஒன்றை அது கண்டதாக கூறுவது மாபெரும் பொய்களில் ஒன்றாகும். இந்த நபிமொழி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 7043 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியிலே கனவு கண்டதாக கூட நீங்கள் பொய் சொல்லாதீர்கள், பார்க்காத விஷயத்தை கனவிலே பார்த்ததாக மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் பொய்யான தகவல்களை நீங்கள் பரப்பாதீர்கள் என்று கூறினார்கள். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் 2 வானவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், நாம் குழந்தைகளுடன் விளையாடுகின்ற போது கூட விளையாட்டிற்காக கூட பொய் பேசக்கூடாது என்பதை இஸ்லாம் போதித்து காட்டுகின்றது. அப்துல்லாஹி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது என்னுடைய தாய், அதாவது அம்மா, இங்கே வா, நான் உனக்கு ஒன்று தருகிறேன் என்று என்னை அழைத்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய மகனுக்கு என்ன தரப்போகிறாய் என்று என்னுடைய தாயிடத்திலே கேட்டார்கள். அதற்கு என்னுடைய தாய், நான் அவருக்கு ஒரு பேரித்தம் பழம் கொடுப்பேன் என்று கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய மகனுக்கு ஒன்றும் தராமல் இருந்தால் நீங்கள் பொய் கூறியவராக இருப்பீர்கள் என்று அறிவுறுத்தினார்கள். ஒரு பிள்ளையிடத்திலே கூட அந்த பிள்ளையை அழைக்கின்ற போது என்ன பொருள் தருகிறேன் வா என்று அழைத்துவிட்டு அந்த பொருளை தரவில்லை என்றால் அதுவும் பொய்யாகவே பதிவு செய்யப்படுகின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடத்திலே பொய்யான தகவலை சொன்னால் வருகின்ற காலத்திலே அந்த பிள்ளையும் தாயினுடைய குணபாடுகளை அடிப்படையாக கொண்டு பொய்யான தகவல்களை பகிரங்கப்படுத்துகின்ற பிள்ளையாக வருவதற்கு உண்டான வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதற்காக வேண்டியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிள்ளையிடத்திலே ஒரு பொருள் தருவதாக இருந்தால் சொல்லியிருந்தால் அதை தந்துவிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தஆலா இந்த தன்மைகளை குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே எச்சரிக்கையாகவே சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாமிய மார்க்கம் பொய் கூறுவது என்பது மனித சமுதாயத்தை சீர்கேட்டிற்கு இட்டுச் செல்லும் ஒரு தீய செயல் என்பதை உறுதியாக சொல்கின்றது. உலகில் உள்ள அனைத்து சமயங்களும் கொள்கை கோட்பாடுகளும் இதை குறித்து கடுமையாக எச்சரிக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்திலே பொய் பேசுவதை தடை செய்திருப்பதெல்லாம் இதன் விளைவுகளை பற்றி மிகவும் கடுமையாக இந்த சமுதாயம் எச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு பொய் பேசுவது என்பது ஹராம் என்கிற நிலையில் உள்ளது என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உண்மையாளர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.